Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டாந்து விட்டுருக்காரு. நம்ம இன்னைக்கு சுகபலத்தோட இருக்கிறோம்னா அது உண்மையிலே தேவனுடைய சுத்த கிருபை தான். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபைங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த 5 மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் தான் நம்மளை வழி நடத்தியிருக்கிறாரு. நான் முதல் மாதத்தில் சொன்ன அந்த வாக்கு தத்தம் 2வது மாதம் 3வது மாதம் பார்க்கும்போது எல்லா மாதங்களிலும் போன மாதங்களில் முழுமையாக இந்த தேவனுடைய வார்த்தை எப்படி வந்ததுன்னா சுகத்தை பற்றி தான், அதாவது சரீர சுகத்தை பற்றி உள்ள வசனங்களை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறார். அதுக்காக நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த ஜூன் மாதத்தில் பிரவேசிப்போம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் நாம் எல்லாரும் சுகமாக தான் இருப்போம். நமக்கு எந்த ஆபத்தும் வராது. உலகமே வந்து அரண்டுட்டுருக்கு. உலகத்தில் அவ்வளோ பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை வாழ வைக்க போகிறாரு. அதுக்காக நம்ம ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்த வசனம். இது அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரத்தில் வசனம் 16. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய நாமத்தை நம்ம அறிந்தவர்களா இருந்தோமானால் நமக்கு எந்த பலவீனமும் எந்த சுகவீனமும் நம்மளை அண்டாதுங்கிறது தான் இந்த ஒரு இடத்துல பார்க்குறோம். இது வந்து ஒரு சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் எப்படி சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டானுங்கிற ஒரு காரியம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவன் எத்தனையோ வருஷ காலமாக அவன் ஒரு கால் முடவனாக அவன் வந்து அலங்கார வாசலில் ஒரு பிச்சைக்காரனாக அவன் அமர்ந்திருக்கிறான். ஆனால் வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை உனக்கு பிச்சை கொடுக்கறதுக்கு, ஆனால் எங்ககிட்ட இயேசு என்கிற நாமம் இருக்குதுன்னு சொல்லியே அவனை வந்து லேசாக தூக்கி விடுறாங்க. அதோடு அவன் குதித்து எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறத பார்க்குறோம். அப்போ அதை குறித்து பேசும் பொழுதுதான் அவருடைய நாமம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே முழு நம்பிக்கையோடு நம்ம இருந்து அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது பலன் தன்னால் நமக்குள்ளே வரும். இன்றைக்கி பாருங்கள், கொரோனாவில் வந்து எத்தனையோ பேர் மரித்து போகிறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் இந்த ஒரு சத்தியம் வெளிப்படையாக தெரியுமானால் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தை சொன்னாலே போதும் அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது. அவங்களுடைய சரீரத்தில் ஒரு பலன் வருது. அவங்களுடைய சரீரத்துக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்வதற்கு இயேசு என்கிற ஒரு நாமமே போதுமானது. அவங்க மறிக்க போகிறதுக்கு அதுக்கு முந்தின நிமிஷம் அவங்க வந்து இயேசு இயேசப்பா அப்படின்னு சொன்னாலே போகிறோம். அப்படி உள்ள ஒரு பெரிய நாமம் தான் இயேசுவோடைய நாமம். இதை குறித்து நம்ம அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் வசனம் 12 பார்த்தோம்னா அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. யாருமே அவங்க வந்து எத்தனை கடவுள்கள் நினைச்சு கும்பிட்டுட்டு இருந்தாலும் இயேசு சொன்னா போறோம் ரட்சிப்பு உண்டு. அதனாலதான் சொல்லியிருக்கு, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதம் முழுவதும் நம்ம சுகத்தோடு பலத்தோடு இருக்கணும்னா இயேசுவோடைய நாமம் நமக்கு கொடுத்தா போகிறோம். நமக்கு அந்த நாமத்தை சொல்லி நாம் வெற்றி சிறக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சுகிர்த்து வாழலாம். நமக்கு வந்து கொரோனா வரவே வராது. இந்த தைரியத்தையும் இந்த பலனையும் வந்து இந்த நாமம்தான் கொடுக்குது. நம்ம வந்து விசுவாசித்து நம்ம சொல்லும் பொழுது அவருடைய அந்த பெரிய நாமத்தை நிமித்தம் அவர் செயல்படுறத நம்ம பார்ப்போம். இந்த 16வது வசனம் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தீங்கன்னா இவனை பலப்படுத்தினது என்னன்னு சொன்னால் இவனுக்குள்ள அந்த கால்களுக்குள்ளே அந்த பலன் எப்படி வந்துச்சுன்னா அந்த இயேசு என்கிற நாமத்தில் நீ விசுவாசம் வை சொன்ன மாத்திரத்தில் அவனுக்குள்ள பலன் வந்தது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் நம்ம வந்து நிச்சயமாக தேவனை பிரியப்படுத்த முடியும். இயேசுவால் என்னை சுகப்படுத்த முடியும். அது கொரோனாவாக இருக்கட்டும், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கொள்ள நோயாக இருந்தால் கூட இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசிச்சுட்டு அந்த நிமிஷமே சுகம்தான். அது சர்வாங்க சுகம் அப்படின்னா என்னென்னா 100% ஹீலிங், ஒரு பரிபூர்ண சுகத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அப்படிப்பட்ட
நல்ல தெய்வம் காத்து கொண்டிருக்கிறார். யாரு இயேசுன்னு சொல்ல மாட்டாங்களான்னு காத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் பாக்குறேன் யூடியூப்ல மகாராஷ்டிரால இருக்க சீஃப் மினிஸ்டர் கூட என்ன சொல்றாரு, ஹிந்தியில சொல்றாரு, ஆனா அதுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் வந்து சொல்றாரு, எல்லாரும் இயேசுவை கும்பிடுங்க, இயேசு வந்து சோகம் கொடுக்குறாருன்னு நான் கேள்விப்படுறேன், இயேசு கிட்ட எல்லாரும் கும்பிடுங்கன்னு அழகா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காரியம் ரீச் ஆகும் பொழுது எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா இயேசுன்னு சொல்றதுல எவ்வளோ டைம் ஆக போகுது, ஒரு செகண்ட் கூட இல்லை. ஆனால் சொல்லி அது மனதார சொல்லணும், சும்மா டெஸ்ட் பண்ற மாதிரி சொல்லி பார்த்தரலாம் கூடாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஆட்டிடியூட் எப்படின்னு. உண்மையிலே விசுவாசிச்சு ஆண்டவர் நிச்சயமா எனக்கு சோகம் கொடுப்பாருன்னு முழு நம்பிக்கையோட அவரிடத்துல நம்ம சொல்லும் பொழுது அந்த நாமத்துக்கு அவ்வளவு பலன் இருக்கு. அந்த நாமம் வந்து எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தினால வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தை ரெண்டா பிரிச்சதே வந்துட்டு வரலாறின் படி ஹிஸ்டரியை ரெண்டா பிரிச்சது வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் வேற எந்த ஒரு தேவருடைய பெயரும் அந்த இடத்துல இடம்பெற முடியல. ஏன்னா வசனம் சொல்லுது அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயேசுவை நீங்க முழுமையா விசுவாசிங்க, அவர் சொல்றாரு அழகா உங்களுக்கு சர்வாங்க சுகம் தருவேங்கிறாரு. உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சர்வாங்க சுகம் இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த கொரோனா உங்க வீட்டு பக்கமே நெருங்க முடியாதபடி நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிறது எல்லாமே அடக்கமா இருக்கு. இந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ அடங்கி இருக்கு அவரோட நாமம். அதை பத்தி தான் இங்க உச்சிதமா அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசுதான் தெய்வங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நிறைய பேருன்னு சொல்றவங்க அத்தனை பேரும் தெரிந்து கொண்டாங்கன்னா நிச்சயமா அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நன்மையை அவங்க காண்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் சர்வாங்க சுகத்தோட நம்ம இருக்கணுங்கிறது தேவனுடைய பிரியமா இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இந்த சுகத்தை பத்தியே தான் என்ன வந்து பேச சொல்றாரு. ஒவ்வொரு மாதத்தின் வாக்கு தத்தத்திலையும் இந்த சுகத்தை பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். ஏன்னு தெரியல, ஆனா இப்ப எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. ஏன்னு சொன்னா இந்த கோவிட் எல்லாம் இவ்வளவு வீரியமா வரும்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரி மாசத்துல நினைக்கல. ஜனவரி மாசத்துலயும் தேவன் இப்படிதான் எல்லாம் வாக்கு தத்த வசனம் கொடுத்தாரு. பிப்ரவரிலையும் இவ்வளவு உக்கிரமா வரல, அப்பயும் சுகத்தை பத்தி தான் பேசும்படிக்கு வச்சாரு. மார்ச் ஏப்ரல் எல்லா மாசங்களையும் இந்த சரீர சுகத்தை பத்தி தான் ஆண்டவர் கொடுத்துட்டே வர்றாரு. இந்த மாதத்திலையும் அழகான இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே எனக்கும் சர்வாங்க சுகத்தை கொடுங்க. ஒரு முடவன் புள்ளி குதித்து நடக்கிறான்னா இது சாதாரண காரியம் இல்ல. இது வந்து கர்த்தருடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்துல இந்த சர்வாங்க சுகம் கிடைச்சிருக்குன்னா நமக்கும் எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் சரி, நமக்கு கொரோனா வந்திருந்தா கூட இந்த சர்வாங்க சுகத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். இயேசு எனக்கு இந்த சுகத்தை கொடுங்கன்னு யாரெல்லாம் வாய் திறந்து கேட்பாங்களோ இயேசுன்னு சொன்னாலே போதும் சுகம் இருக்கு. இதுக்கு ஆதாரமாக இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்றேன். ரோமர் 10:13 என்ன போட்டிருக்குன்னா, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமம், இயேசுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு. ரட்சிப்புனா என்ன அர்த்தம், சுகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, வெற்றி இருக்கு. இது எல்லாமே அந்த ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய சொத்துக்கள் போல. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து சுகமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட ஆண்டவரே ஜூன் மாதம் முழுவதும் ஆண்டவரே ஜனங்கள் அலைமோதி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தருடைய கண்கள் காணட்டும் அப்பா. அப்பா சாகிறதுக்கு ஒரு நிமிஷம்தான் இருக்குன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற வேலையிலும் கூட ஏசு அப்படின்னு சொல்லிட்டா போருமே ஆண்டவரே, அவங்களுக்கு நீங்க உங்க திருமுகத்தை காண்பீங்க ராஜா. அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்கள நீங்க பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய முகத்தை அவங்க பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி இது இயேசு, இயேசு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படிங்கிற காட்சியை அவங்க கண்டாங்கன்னா அவங்க இயேசுன்னு வாயை திறந்து சொல்லிட்டா போதும், நீங்க ரட்சிப்பு கொடுப்பேன்னு சொல்றீங்களே ராஜா. பெரிய ஒரு
ஜபம் செய்ய வேண்டியதில்லை, பெரிய என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஏசுன்னு சொன்னால் போறோம், நான் உன்னை ரச்சித்துருவேன், உன்னை காப்பாத்திருவேன், உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை தூக்கி எடுத்துருவேன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ அருமையான ஒரு தெய்வமாக இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. இந்த வாக்குத்த வசனம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சர்வாங்க சுகத்தை கொடுத்து இனி வரக்கூடிய மாதங்களில் ஒரு மாதத்துலேயும் கூட ஆண்டவரே அவங்க பலவீனப்பட்டு போகாதபடி, இந்த கொரோனாவோட தாக்கம் அவங்கள நெருங்க முடியாதபடி நீர் பட்சிக்கிற அக்னியாக இருந்து அதை சுட்டெரித்து போட வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமேன். மதுரையில் ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு ஃபுல் HD 4K வீடியோக்கள் சிறந்த முறையில் குறைவான பட்ஜெட்டில் செய்து தரப்படும். சபை ஞாயிறு ஆராதனை, சிறப்பு கூட்டம், பாடல், வாலிபர்கள், சிறப்பு நிலைகளுக்கான குறும்படங்கள், ஆவண படங்கள் இன்டோரிலும் அவுட்டோரிலும் எடுத்து தரப்படும். உங்கள் சபைக்கும் நிறுவனங்களுக்கும் விளம்பரங்கள் எடுத்து தரப்படும். வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் தனித்தனியாக எடுக்க வேண்டும் என்ற கவலை வேண்டாம். வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், எடிட்டிங், டப்பிங் போன்ற சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் செய்து தரப்படும். யூடியூப் போன்ற இணையதளங்களிலும் மற்றும் டிவியில் ஒளிபரப்ப தொடர்புக்கு 9042494996 8870001293.